வெல்கம் யூவர்ஸ் டூ டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரசியல் அறிவியலை பார்ட் ஃபோரில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே கொண்டே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது இருக்கின்ற மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது இருக்கின்ற மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது. மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956. மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1956. 1948 மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் முதல் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீதிபதி எஸ்கே தார். அவங்க தான் வந்து முதல் குழுவின் தலைவராக வந்து இருந்திருக்காங்க. 1948 மொழிவாரியிலான அடிப்படையில் மாநிலங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது உருவாக்கப்பட்ட முதல் குழுவின் தலைவர் வந்து நீதிபதி எஸ்கே தார். ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஆகியோர் அடங்கிய புகழ்பெற்ற ஜேவிபி குழு வந்து 1948 டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை மாற்றி அமைக்கும் பிரச்சனையை பரிசோதிக்க வந்து இந்த குழு அமைக்கப்பட்டது. குழுவின் பெயர் வந்து ஜேவிபி குழு. குழு அமைக்கப்பட்டதன் ஆண்டு வந்து 1948. யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி. ஸோ ஒவ்வொருத்தர் இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து முதல் மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது வந்து ஆந்திர பிரதேசம். பிரிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1953 வந்து பிரிக்கப்பட்டுச்சு. அடுத்து 1953 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்க அமைக்கப்பட்ட மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து பாசில் அலி. 1953 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்க அமைக்கப்பட்ட மாநிலங்களின் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து பாசில் அலி. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்தியாவை எவ்வாறு பிரித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களாக வந்து பிரிக்கப்பட்டது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்தியாவை எவ்வாறு பிரித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 மாநிலங்கள் பிளஸ் 6 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. எந்த மாநிலங்களுக்கு முதலில் சுயாட்சி அந்தஸ்தும் பின்னர் முழுமையான அந்தஸ்தும் வழங்கப்பட்டனன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா மற்றும் சிக்கிம் மாநிலம். யூனியன் பிரதேசத்தின் அன்றாட நிர்வாகம் யாரால் கவனிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவரால். யூனியன் பிரதேசத்தின் அன்றாட நிர்வாகம் யாரால் கவனிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவரால். இந்திய சீக்கியர்கள் கிர்ஃபான் என்னும் கத்தியை ஏந்தி செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்கு அனுமதி அளிக்கும் அடிப்படை உரிமை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத சுதந்திர உரிமை. இந்திய சீக்கியர்கள் கிர்ஃபான் என்னும் கத்தியை ஏந்தி செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஸோ இதற்கு அனுமதி அளிக்கும் அடிப்படை உரிமை வந்து மத சுதந்திர உரிமை. எந்த அடிப்படை உரிமைகள் மனிதர்கள் கடத்துதலை தடுக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23. எந்த அடிப்படை உரிமைகள் வந்து மனிதர்கள் கடத்துதலை தடுக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23வது பிரிவு. அடிப்படை உரிமைகளில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது வந்து யாருடைய ஆட்சி பதவி காலத்தில் நீக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவருடைய பதவி காலத்தில். ஸோ ஆண்டு பார்த்தோன்னா 1977 to 79 இவருடைய பீரியட். அப்போ தான் வந்து இந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டது.
அடிப்படை உரிமைகளை அமல்படுத்த கூறி எந்த நீதிமன்றம் வந்து ரிட் வழங்கலாம், அதாவது ரிட் என்பது வந்து எழுத்தாணை. ஸோ எந்த நீதிமன்றம் வழங்கலாம் கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம். அடிப்படை உரிமைகளை அமல்படுத்த கூறி எந்த நீதிமன்றம் வந்து ரிட் வழங்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம். ரிட் என்பது எழுத்தாணை. தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் என்பது தான் வந்து தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை யார் திருத்த முடியும் கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம். அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை யார் திருத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம். உடம்பை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்ற பொருளுடைய நீதி பேரானை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேபியஸ் கார்பஸ், அதாவது உடம்பை நீ பெற்றுக்கொள்ளலாம், அதாவது யூ மே ஹாவ் பி த பாடி என்ற பொருளுடைய நீதி பேரானை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். உன்னுடைய அதிகாரம் என்ன என்ற பொருளுடைய நீதி பேரானை வந்து கோ வேரண்டோ. உன்னுடைய அதிகாரம் என்ன என்ற பொருளுடைய நீதி பேரானை எது அப்படின்னு சொல்லி காட்டாங்கன்னா கோ வேரண்டோ. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இந்திய மக்களின் அடிப்படை கடமைகள் சேர்ந்த சட்ட திருத்தம் வந்து 1976 42வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் இந்திய மக்களின் அடிப்படை கடமைகள் சேர்த்த சட்ட திருத்தம் வந்து 1976 42வது சட்ட திருத்தம். இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1976 சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்து கொள்ள பரிந்துரை செய்த குழு வந்து ஸ்வன்சிங் குழு. அடிப்படை கடமைகளை இந்திய சட்டத்தில் சேர்த்து கொள்ள பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்வன்சிங் குழு. அரசியலமைப்பின் எந்த பாகத்தில் நாட்டு நல அரசு என்னும் கருத்து விவரமாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாட்டு பகுதியில். எதிர்காலத்தில் இயற்றப்பட போகும் அனைத்து சட்டங்களும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என விரும்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். எதிர்காலத்தில் இயற்றப்பட போகும் அனைத்து சட்டங்களும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என விரும்பியவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அடிப்படை உரிமைகளை விட அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் அதிக முக்கியத்துவம் கொடுத்த சட்ட திருத்தம் வந்து 42வது சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகளை விட அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த சட்ட திருத்தம் வந்து 42வது சட்ட திருத்தம். அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அமல்படுத்த சொல்லி ஒரு குடிமகன் வந்து எந்த நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நீதிமன்றத்தையும் வந்து அணுக முடியாது. மைய அரசு நிர்வாக அதிகாரத்தை அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியிருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. மைய அரசின் நிர்வாக அதிகாரத்தை அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளருக்கு முன்மொழிவோர் யாரு எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா வாக்காளர் கல்லூரியின் 50 உறுப்பினர்கள் வந்து முன்மொழிய வேண்டும். குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளருக்கு முன்மொழிவோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாக்காளர் கல்லூரியின் 50 உறுப்பினர்கள். குடியரசுத் தேர்தலை நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். குடியரசுத் தேர்தலை நடத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் கருத்து வேறுபாடு வந்தால் தீர்த்து வைப்பது யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் கருத்து வேறுபாடு வந்தால் தீர்த்து வைப்பது வந்து உச்சநீதிமன்றம். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர் டாக்டர் ஜாகீர் உஷேன். இவர் வந்து 1967 வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்தார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர் வந்து டாக்டர் ஜாகீர் உஷேன். ஆண்டு வந்து 1967 குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருவரும் இல்லை எனில் குடியரசுத் தலைவரின் கடமைகளை செய்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருவரும் இல்லை எனில்
குடியரசுத் தலைவரின் கடமைகளை செய்பவர் வந்து இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவராக செயல்பட்ட பெருமை வந்து இந்தியாவின் எந்த தலைமை நீதிபதியை சேரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா அவர்களையே சேரும். அதாவது ரெண்டு நீதி ரெண்டு குடியரசுத் தலைவர் துணை குடியரசு ரெண்டு பேரும் இல்லாத நிலையில வந்து உச்ச நீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த பணியை வந்து செஞ்சிருக்காரு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த பெருமை இவரை தான் சேரும். யாருன்னு கேட்டாங்கன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து அரசியல் அறிவியல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.